தினமொரு வசனம் சங்கீதம் 23 வசனம் 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும். பகலிலும் நட்சத்திரங்கள் வான மண்டலத்தில் ஒளிரத்தான் செய்கின்றன. ஆனால் காரிருள் சூழும் போதுதான் அவைகளை நம் கண்கள் காண முடிகின்றன. இருள் நிறைந்த ஒரு இரவு வேளை வரும்போதுதான் கண்களை கவரும் அந்த நட்சத்திரங்களின் வண்ண ஜொலிப்பினை நாம் கண்டு களிக்க முடிகிறது. சாதாரணமான வேளைகளிலும் கர்த்தர் நமக்காக அன்பாக, கரிசனையாக, ஆதரவாக, மகிமை வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். ஆயினும் அவைகளை நம்முடைய ஆத்தும கண்களினால் கண்டு பரவசம் அடைவதற்கு வாழ்க்கையில் சில வேளைகளில் சூழ்ந்துவிடும் துன்பங்களாகிய இருள் பெரிய உதவி செய்கின்றது உண்மை. வேதாகமத்தில் ஆயினும் சரி, வேதாகம காலத்திற்கு பிந்திய கால வரலாற்றினாயினும் சரி, தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் தங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கண்டு வல்லமையாக பிரகாசித்த தேவ மனிதர்கள் யாவரும் இருளின் சூழ்நிலைகளை மிகுதியாக கண்டவர்களே. துன்பங்களும் தோல்விகளும் பலவித பாடுகளும் இருளாக அவர்களின் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்ட போதுதான் அவர்கள் தேவ அன்பு, தேவ ஆறுதல், தேவ வழி நடத்துதல், தேவ ஞானம், தேவ நம்பிக்கை, தேவ வெளிப்பாடுகள், தேவ தரிசனங்கள் ஆகிய மகிமையான நட்சத்திரங்களின் ஜொலிப்பினை அதிகமாக கண்டார்கள். ஆனால் பல வேளைகளில் துன்ப இருள் நம்மை சூழும் போது கீழே இருக்கின்ற இருளை மட்டுமே பார்த்து மனம் நொந்து போகிறோமே அன்றி அண்ணாந்து பார்த்து மேலே தெரியும் நட்சத்திர ஜொலிப்புகளை காண தவறிவிடுகிறோம். ஒன்றை நான் உறுதியாக சொல்வேன், பாடுகளை நான் விரும்புவதில்லை. அவைகளை மத பக்திக்காக வாவா என்று அழைப்பதும் இல்லை. ஆனால் என்னுடைய மிகுந்த துன்பங்களின் இருள் காலத்தில்தான் என் தேவனின் அன்பின் ஜொலிப்புகளையும் அவருடைய வெளிப்பாடுகளின் மகிமைகளையும் அவருடைய நடத்துதலின் மினுமினுப்புகளையும் மிகுதியாக கண்டு பரவசமடைந்தேன். கர்த்தர் என் கண்களை மேல் நோக்கி பார்க்க வைத்தால்தான் அவருடைய அன்பின் நட்சத்திரங்களை நான் அதிகமாக கண்டேன். அந்த காட்சிகள் இன்றும் என்னை பரவசப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற துன்பமான சூழல்களை கடந்து தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் பலம் பெற்றவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும்.